ஹாய் விவர்ஸ், ஐ எம் லாவண்யா. டுடே நம்ம பார்க்க போகிறது 10th எக்ஸசைஸ் 1.4 இருக்கிற ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும், விடைவுகளுக்கான காரணத்தையும் கொடுக்கவும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம். அதில் குத்துக்கோடு சோதனை பாருங்கள். வலைவரை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினால் அவ்வளைவரை ஒரு சார்பினை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வரைபடத்தில் பாருங்கள், நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இதுதான் புக்கில் கொடுத்துருக்கிற வரைபடம். நான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நான் போடுறேன். இப்போ எனக்கு இங்கே ரெண்டு புள்ளியில் வெட்டுது, பி அண்ட் கியூவில் வெட்டுது. ரெண்டு புள்ளியில் வெட்டினா வளைவரை ஒரே ஒரு புள்ளியில் வெட்டினா மட்டும்தான் அது சார்பினை குறிக்கும். ரெண்டு புள்ளியில் வெட்டினா அது சார்பினை குறிக்காது. ஸோ இந்த ஃபஸ்ட் சப்டிவிஷனில் இருக்கிற வரைபடம் சார்பினை குறிக்காது. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், இங்கே ஒரு ட்ரா பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஒயின்ட்டு ஒரு வரைபடம் கொடுத்து அதில் ஒரு ட்ரா பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட சொல்ல எனக்கு பின்ற ஒரே புள்ளியில் மட்டும்தான் வெட்டுது செகண்ட் வரைபடம், செகண்ட் சப்டிவிஷனில் இருக்கிற வரைபடம். அப்போது வளைவரையில் இருக்கிற ஒரு புள்ளியில், ஒரே ஒரு புள்ளியில் மட்டுமே செங்குத்தாக வெட்டுறதுனால இது சார்பினை குறிக்கும்னு சொல்லலாம். தேர்ட் சப்டிவிஷனில் இருக்கிற வரைபடம் பாருங்கள், இதுவும் சார்பினை குறிக்காது. ஏன்னா நான் ஒரு எஸ்ன்ற ஒரு சின்ன ட்ரா கொடுத்துருக்காங்க, வரைபடம் வரைஞ்சிருக்காங்க இந்த எக்ஸ் ஒய் கிராஃபில். இந்த வரைஞ்சதில் நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட சொல்ல இங்கே பாருங்கள், மூணு இடத்துல எனக்கு மூன்று புள்ளிகளில் வெட்டுது. அது மாதிரி மூன்று புள்ளி ஒரே ஒரு புள்ளியில் வெட்டினா மட்டும்தான் அது சார்பினை குறிக்கும். மூன்று இடத்துல வெட்டுறதுனால அது சார்பினை குறிக்காது. ஃபோர்த் ஒன் இங்கே ஒரு ட்ரா பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒனில் இந்த படத்துலேயும் சொல்கிறேன், இங்கே நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இதுதான் நான் போடுற ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எனக்கு பீன்ற ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டுது. அப்படி வெட்டுறதுனால இது சார்பினை குறிக்கும். ஒரே புள்ளியில் மட்டுமே வெட்டுகிறதுனால இது சார்பினை குறிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளியில் வெட்டுனா அது சார்பினை குறிக்காது. ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.